வணக்கம் ரோகலை, உங்களுக்கு வடிவா தெரியும். ஃப்ரான்ஸில் பாரிஸில் இடம்பெற்ற சிறந்த பான் உற்பத்தியாளருக்கான போட்டியில் 2023 ஆண்டுக்கான விருதை வென்ற யாழ்ப்பாணத்தை சேர்ந்த ஈழத்தமிழர் வெள்ளிக்கிழமை தாய் நாட்டுக்கு வருகை தர உள்ளதாக சொல்லப்படுகின்றது. ஃப்ரான்ஸில் பாரிஸில் ஆண்டுதோறும் நடத்தப்படுகின்ற சிறந்த பான் உற்பத்தியாளருக்கான போட்டியில் இந்த ஆண்டுக்கான விருதை இலங்கையினர் யாழ்ப்பாணம் தெல்லிப்பள்ளியை சேர்ந்த 37 வயதான தசன் செல்வராஜா வென்றிருந்தார். இதற்கு பிறகு வந்து 30வது முறையாக இடம்பெற்ற இந்த போட்டியில் 126 பேர் வந்து கலந்து கொண்டிருந்தார்கள். ஃப்ரான்ஸின் பாரம்பரிய மிக்க இந்த பானை தயாரித்து அனுப்பியிருந்தார்கள். இதில் தர்சன் செல்வராஜா தயாரித்த பானின் தரம் மற்றும் சுவை நடுவர்களை கவர்ந்ததால் அவர் முதலிடத்தை பிடித்திருந்தார். அதோட அவருக்கு பரிசாக 4000 யூரோ பணப்பரிசும் கொடுக்கப்பட்டிருந்தது. ஃப்ரான்ஸ் ஜனாதிபதி இமானுவல் மேக்ரோன்ற எலிசே மாளிகையில் அடுத்து வர்ற 1 ஆண்டுக்கு பான் தயாரிக்கிற வாய்ப்பும் தர்சனுக்கு கிட்டியிருக்கின்றது. 2009 முதல் அவர் இந்த தொழிலில் ஈடுபட்டு வருகின்றார். இந்த நிலையில் இன்றைய தினம் இலங்கைக்கு அவர் செல்ல உள்ளதாக சொல்லப்படுகிறது. அத்தோடு அரச மட்டத்திலான அதிகாரிகள் மற்றும் பொது அமைப்புகளுடையும் சந்திப்புகளை மேற்கொள்ளுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. பானின் உற்பத்தி மற்றும் அதன் தனித்துவம் தொடர்பாக இளைஞர்கள் மத்தியில் தெளிவுபடுத்தலும் அவர் விழிப்புணர்வை உண்டாக்குகின்ற கல்வி நிலையங்களை உருவாக்குவதுதான் தனது இலக்கு அப்படின்னு சொல்லி தர்சன் செல்வராஜா தெரிவித்திருக்கின்றார். இவர் தாய் நாட்டுக்கும் தான் பிறந்த மண்ணுக்கும் பெருமை சேர்த்திருக்கின்றார். இன்னும் இவர் வந்து மேலதிகமாக பல விடயங்களை நாட்டுக்காக செய்ய இருக்கின்றார். இது வந்து உண்மையிலேயே ஒரு பாராட்டப்பட வேண்டிய விடயம். நாங்கள் வந்து உங்களுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நீங்களும் வந்து உங்களுடைய பாராட்டுகள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுங்கள். நன்றி.